ஒரு நாட்டை ஒரு மன்னர் வந்து ஆண்டுகிட்டு வந்தார். அந்த மன்னரோட அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விலை உயர்ந்த அலங்கார பொருட்கள்லாம் நிறையா நிறைய வாங்கி வச்சுருந்தார். அந்த மாதிரி இவருடைய அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஜாடி ஒன்று வாங்கி வச்சுருந்தார். அந்த ஜாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும், நிறைய நிறைய கலைநயமிக்க ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அணிகலன்கள்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அந்த ஜாடியை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஜாடி பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அவரோட அறையில் எப்போவுமே வச்சுருப்பாங்கமே தொடச்சி க்ளீனாக வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு முறை ஒரு வேலையால் வந்து அந்த ஜாடியை வந்து எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தார். அப்படி தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கை தவறி கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அது சல்லி சல்லியாக உடஞ்சி போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலையாளுக்கு ரொம்ப பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா அது வந்து மன்னருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள். அந்த பொருள் உடஞ்சது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி கோவப்படுவார், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. பயப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சின்ன சின்னதாக நொறுங்கிருச்சு இல்லை, அந்த நொறுங்கின சில்லுகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வந்துடுறாரு. இப்போ மன்னர் வந்து அவரோட அறைக்கு வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாடி அங்கே இல்லை. உடனே அந்த வேலையால் வந்து கூப்பிட்டுட்டு எங்கேப்பா இங்கே வச்சுருந்த ஜாடியாக காணோம், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த வேலையால் வந்து உண்மையை சொல்லாமல், இப்போ உண்மையை சொன்னோம்னா நம்மளுக்கு பெரிய தண்டனை கிடச்சிரும், அதனால் கொஞ்சம் தாமதப்படுத்தி வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி, மன்னா நான் வந்து அந்த ஜாடியை சுத்தமாக க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அங்கே என்னோடய வீட்டில் வச்சு நல்ல சோப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையால் சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அவருக்கு. உடனே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாருப்பா, இந்த ஜாடி வந்து எனக்கு இன்னும் 5 நிமிஷம் எனக்கு இங்கே வந்து ஆகணும், இது வந்து இங்கே தான் இருக்கணும், யாரைக்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலையால் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. சரி வேறு வழி இல்லை, உண்மையாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னா இந்த மாதிரி நான் வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு, அது வந்து ஒட்ட வைக்கவும் முடியாது, ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக உடஞ்சி போச்சு, அதனால் அதை கொண்டு போய் போட்டுட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி மன்னிப்பு கேட்குறாரு. மன்னருக்கு ரொம்ப கடும் கோபம் வந்துடுச்சு. உடனே அங்கே இருக்கிற காவல் நிலையெல்லாம் கூப்பிட்டு இந்த வேலையாளை கொண்டு போய் சிறையில் வைங்க, அவருக்கு இன்னொரு 10 நாளில் மரண தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாரு. அடுத்த நிமிடமே இந்த வேலையாளை பிடிச்சி கொண்டு போய் சிறையில் போட்டுடுறாங்க. இப்போ இந்த விவகாரம் வந்து அந்த அரசவையில் விவாதிக்கப்படுது. அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்சமான ஒரு பொருள் வந்து உடஞ்சி போயிடுச்சு, அது உடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த வேலையால் வந்து எங்கிட்டே பொய் சொல்லிட்டாரு, இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அமைச்சர்கள்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மன்னர் வந்து அந்த அமைச்சர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்னென்னா, இங்கே இருக்கிற நீங்கள் எப்பயாவது உங்கள் வாழ்க்கையில் பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட உடனே அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப சத்தமாக, இல்லைம்மண்ணா நாங்கள் வந்து பொய்யே சொன்னதே கிடையாது, பொய்யுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கார், எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கார். உடனே மன்னர் வந்து, நீங்கள் மட்டும் ஏன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா நான் வந்து சின்ன சின்ன பொய்கள் சொல்லியிருக்கேன், என்னோடய சின்ன வயசுலலாம் நிறைய பொய்கள் பேசியிருக்கேன், அதனால தான் நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து நான் பொய்யே பேசினதில்லைன்னு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வார்த்தைகளும் என்னென்னா, இப்போ நாம் வந்து ஒருத்தர்கிட்ட பொய் சொல்கிறோம், அந்த பொய்யினால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை, அதாவது எந்த ஒரு தீமையும் ஏற்படலை அப்படின்னா அந்த பொய் வந்து ஒரு குற்றமாக நம்ம கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. இந்த கேட்ட உடனே மன்னருக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் பொய் பேசுகிறதும் இல்லாமல் பொய் பேசுகிறத வந்து நியாயப்படுத்தி வர பேசுகிறீங்களா, உடனே நீங்கள் இந்த அரசவை விட்டு போயிருங்க, நீங்கள் இதுக்கப்புறம் எங்கள் அமைச்சரை வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவை விட்டு அவரை போக சொல்லிடுறாரு. இப்போ அமைச்சர் ரொம்ப அமைதியாக கிளம்பி போயிடுறாரு. இப்போது அந்த அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே அந்த வேலையால் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு வேலை போனாலே பரவாயில்ல, ஆனால் அந்த வேலையால் வந்து எப்படியாவது அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. உடனே ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவர் அங்கே இருக்கிற ஒரு தங்க அணிகலன் செய்கிற கடைக்கு போகிறாரு. அங்கே அவர்கிட்ட போயிட்டு ஒரு நெல்மணியை தங்கத்தால் செய்ய சொல்கிறாரு. உடனே அந்த நெல்மணி மாதிரியே ஒரு தங்கத்தில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. உடனே இவர் வந்து அந்த தங்க நெல்மணியை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து அரசவைக்கு போகிறாரு. இப்போ அரசவையில் எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க, இந்த அமைச்சரும் இருக்கார். மன்னர் மறுபடியும் இவரை பார்த்துட்டு ரொம்ப கோபமாக கத்துறாரு. உங்களை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னோம், உங்களை வேலையோட்டு தூக்கியாச்சு இல்லை, மறுபடியும் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கேட்குறாரு. உடனே அதுக்கு அமைச்சர் வந்து, மன்னா தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்,
அது என்னென்னா, நான் வந்து நேற்று வேலையை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல, அப்போ நான் வெளியில் போய்கிட்டு இருந்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு துறவியை பார்த்தேன். அந்த துறவி வந்து என்ன சொன்னார்னா, அந்த துறவி என்கிட்ட ஒரு தங்க நெல்மணியை கொடுத்துருக்காரு. இந்த தங்க நெல்மணியை நம்ம நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வளமான இடத்துல நம்ம நட்டு வச்சோம்னா அந்த செடியிலேருந்து வர எல்லாமே தங்க நெல்மணிகளாக வரும். இது மூலமாக நம்ம கஜானாவுக்கு நிறைய செல்வங்கள்லாம் கிடைக்கும். அதனால் இது நம்ம நாட்டுக்கே ஒரு நல்ல விஷயம் தானே, அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து, சரிங்க, இப்போ அந்த நெல்மணி எங்கே நீங்கள் நடப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த அமைச்சர் வந்து, மன்னா, அதுக்கு நான் இடம்லாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா, நீங்கள் நம்ம அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே அங்கே வந்தீங்கன்னா உங்கள் எல்லோரும் முன்னிலையிலுமே நம்ம அந்த நெல்மணியை அங்கே நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து எல்லாருக்கும் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாரு. அதாவது அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அங்கே வந்து கூடிடணும், மன்னருமே அங்கே வந்துடுவார், அதுக்கப்புறமா அந்த தங்க நெல்மணியை நம்ம நடவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை போடுறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மன்னருமே வந்துட்டார், இந்த அமைச்சருமே அந்த தங்க நெல்மணியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மன்னர் வந்து, நீங்கள் வந்து அந்த நெல்மணியை நட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா, இதில் ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது. அது என்னென்னா, அந்த துறவி இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். அதாவது, இந்த தங்க நெல்மணியை இதுவரைக்கும் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாத மனிதர் யாராவது இருந்தால் அவர் நட்டால் மட்டும்தான் அதுலேருந்து செடி வளருமா. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன பொய் சொல்லியிருந்தால் கூட அவங்க கையால் இந்த தங்க நெல்மணியை நட்டால் அதுலேருந்து செடி வராதான். அதனால் நீங்கள் வந்து நேற்று அரச வேலை கேட்டீங்கள, நம்ம அமைச்சர்கள் யாருமே பொய் சொல்லலை அப்படின்ட்டு, அதனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அரசவையிலேருந்து யாராவது ஒரு அமைச்சரை வந்து இந்த நெல்மணியை நடவு செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு, உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து இங்கே இந்த நெல்மணியை நடுங்க, ஏன்னா நீங்கள் தான் வந்து வாழ்க்கையில் பொய்யே சொன்னதில்லைன்னு சொன்னீங்கள, யாராவது ஒருத்தர் வந்து இந்த நெல்மணியை நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் யாருமே அதுக்கு வந்து முன் வரலை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிருச்சு. அவங்க முன்னாடி வந்து அதை நட்டு அதுக்கப்புறம் அது வளராமல் போயிடுச்சுன்னா மன்னர் வந்து ரொம்ப கோவப்படுவார்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. உடனே மன்னருக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ எல்லாருமே போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் வந்து, நீங்களே நடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த அமைச்சர் வந்து, இல்லைம்மண்ணா, நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நான் வந்து சின்ன வயசில் அப்புறம் இப்போ கூட ஒரு சில டைமில் அங்கங்கே சின்ன சின்ன பொய்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குவேன், அதனால் நான் இது நட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அமைச்சர் அந்த நெல்மணியை எடுத்துக்கொண்டு போய் மன்னர் கையில் கொடுக்குறாரு. மன்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை நடவு செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, அது இல்லைங்க, நான் வந்து இப்போ வந்து நான் பொய் சொல்கிறதில்ல யாருக்கிட்டேயும், ஆனால் என்னுடைய சின்ன வயசில் நான் நிறையா பொய்கள் பேசியிருக்கேன், அதனால் நான் வந்து இந்த நெல்மணியை நடவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா அந்த அமைச்சர் சொல்கிறார், மன்னா, இது போல் தான் வாழ்க்கையில் எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்தில் பொய் சொல்ல செஞ்சுருப்பாங்க. அந்த பொய் சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருந்தால் அந்த பொய்யை வந்து நம்ம குற்றமாக கருதக்கூடாது. இதை உணர்த்துறதுக்காக மட்டும்தான் நான் இந்த செயலை செஞ்சேன். இது இந்த தங்க நெல்மணி வந்து அந்த துறவி கொடுக்கல, நான் வந்து கடையில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. இப்போ தான் மன்னருக்கே புரியுது, ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல பொய் சொல்லி தான் செஞ்சுருப்பாங்க. அதுக்காக அமைச்சரை வந்து வேலையை விட்டு தூக்குனது ரொம்ப பெரிய தப்புன்னு புரியுது. அதுக்கப்புறம் அமைச்சரை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையால் வந்து பயத்தினால தான் அந்த மாதிரி பொய் சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டவர் அந்த மரண தண்டனையுமே தள்ளுபடி பண்ணிடுறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நம்ம பொய் சொல்ல வேண்டி வரும். அந்த பொய் வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீமையுமே ஏற்படுத்தலைன்னா அது ஒன்றும் ரொம்ப பெரிய தப்பு கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிறதுக்காக நம்ம பொய் சொல்லலாம், அது எப்போவுமே தவற கிடையாது. நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி தான், பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படிங்கிற மாதிரி, ஒருத்தருக்கு நன்மை பயக்கிறதுக்காக நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அது வந்து உண்மைக்கு நிகராக தான் கருதப்படும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.